ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ட்ரை மை சமையல். இன்னைக்கு நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தோசை ரெசிபி பார்க்கலாங்க. அது கூடவே நல்ல காரசாரமான ஒரு இன்ஸ்டன்ட் கார சட்னி. இதை நீங்க 10 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அந்த ரெண்டு ரெசிபியையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாவு அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். இங்கே நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 கப் உளுந்து, இதை வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறமா இந்த அரிசி கூட கோதுமை ரவைய சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரெண்டையும் கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததா இந்த அரிசி கூட 1 கப் அளவு சம்பா கோதுமை, இல்லைன்னா புரோக்கன் வீட் சொல்லுவாங்க, இதை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் சம்பா கோதுமை, 1/2 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊத்தி 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்க இட்லி அரிசிக்கு பதிலா பொன்னி அரிசி சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். சோ இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறது நீங்க கிரைண்டர்ல அரைக்க போறீங்கன்னா வெளியவே ஊற வச்சுக்கலாம். ஒருவேளை மிக்சியில அரைக்கிறீங்கன்னா இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்சியில அரைக்கும் போது மாவு சூடாகும், அப்ப இதுல இட்லியோ தோசையோ சுடும் போது அவ்வளவா நல்லா இருக்காது. சோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாவுலயே நீங்க இட்லி செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். சோ இப்போ இதை 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சோ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அதை உளுந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததா அரிசியும் கோதுமை ரவையையும் இதே மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசி கோதுமை ரவையையும் அரைச்சாச்சுங்க. இது ரொம்ப நைஸா இல்லாம லைட்டா அந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம உளுந்து மாவு கூடயே இந்த அரிசி கோதுமை ரவை அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். சோ அவ்வளவுதான். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையிலேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு புளிக்க வச்சுக்கலாம். நம்ம ரெகுலர் தோசை மாவு மாதிரி புளிக்கிறதுக்கு இது ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5-6 மணி நேரத்திலேயே நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். சோ காலையில கொஞ்சம் சீக்கிரமே ஊற வச்சு அரைச்சு வச்சிட்டீங்கன்னா நைட்டு டின்னருக்கெல்லாம் ரெடி ஆகிடும். சோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு 6 மணி நேரம் போல புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிடறதுக்கு நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இட்லியோட எல்லாம் நல்லா காரசாரமா தொட்டு சாப்பிடறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு வரமிளகா 10 மிளகா கிட்ட ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அது கூட 1 பல்லு பூண்டு, அடுத்ததா கொஞ்சமா புளி, இந்த அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஃபைன் பேஸ்ட் எல்லாம் வராதுங்க, கொஞ்சம் குறக்குறன் தான் இருக்கும். சோ அவ்வளவுதாங்க, நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இது இப்படியே சாப்பிட்டா வாய் வயிறு எல்லாம் வெந்து போயிடும். அதனால நல்லா ஊத்தி இதை வதக்கிக்கலாம். அப்ப இந்த மிளகாயோட காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். ஸ்டவ்ல பேன் வச்சு அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப அந்த எண்ணெயில நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஊத்தின எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும். சோ அது வர நல்லா சுருண்ட வதக்கிக்கோங்க. சட்னி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் கார சட்னி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதை நீங்க இட்லி கூட இந்த கோதுமை தோசை கூட எல்லாம் சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 10 நாள் வர கெடவே கிடையாது, நல்லா இருக்கும். சோ கார சாப்பிடாதவங்க இந்த எண்ணெயை தொட்டுட்டு சாப்பிட்டாவே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இதுலயே நீங்க இட்லி செய்யணும்னாலும் செய்யலாம். ஸோ ஸ்டவ்ல தவா வச்சிருக்கேன், தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தோசை நல்ல காரசாரமான சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க அரிசியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அரிசிக்கு 1 கப் கோதுமை ரவை சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 1 கப் கோதுமை ரவைக்கு 1/2 கப் அரிசி சேர்த்து செய்யலாம். இதை நீங்க சூடா சாப்பிட்டீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.